السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். அருமையானவர்களே, இன்று ஹிஜ்ரி 1436 வருடத்தின் ரமலானுல் முபாரக் 11 நாள். நாம் இதுவரை செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நம்முடைய அருமை தாயார் செய்ததுனா ஹதீஜா நாயகி ரதியல்லாஹு தாலானஹா அவர்களுடைய நினைவு தினம் என்பதால் அவர்களை பற்றிய ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் கடந்த நாட்களில் சொல்லி வந்த வரலாற்று தொடரை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்வோம். அருள்நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அவர்கள் தவம் இருந்த பொழுது அவர்களுக்கு உணவு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை நம்முடைய அன்னையர் திலகம் ஹதீஜா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்களிடத்திலே சில பணிப்பெண்கள் இருந்தாங்க. அந்த பணிப்பெண்களிடத்திலே கூட கொடுத்து விட்டிருக்கலாம், உணவை கொடுத்து விடலாம். ஆனாலும் தன்னுடைய அருமை கணவருக்கு தானே உணவை எடுத்து செல்ல வேண்டும் என்று கருதி அதிலேயே விருப்பம் கொண்டு அவர்களே சுமந்து செல்வார்கள். 50 வயதை கடந்துவிட்ட அந்த நிலையிலும் கடுமையான உஷ்ணமும் சூடும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் உணவை எடுத்து செல்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த ஆழமான அன்பை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பணிப்பெண்கள் இருந்த பொழுதிலும் கூட அவர்களுடைய கையிலே கொடுத்து அனுப்பாமல் அவர்களே அதை சுமந்து சென்றிருக்கிறார்கள் என்றால், அதுவும் அவ்வளோ உயரமான தூரத்திலே அவர்கள் ஏறி இறங்குவது என்பது எவ்வளோ சிரமமான ஒரு விஷயம். 50 வயதை கடந்துவிட்ட நிலையிலும் ஆனாலும் அறிஞர்கள் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக 2 திருமணங்களும் முடிச்சிருக்கிறாங்க. விதவை அவங்க, ஏற்கனவே 2 திருமணம் முடிந்து குழந்தைகளும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 15 வயது மூத்தவர்கள். அப்படி இருந்த பொழுதிலும் ஒருபோதும் அவர்கள் மூத்தவர்கள் மாதிரி தெரிந்ததில்லை என்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடல் வனப்பையும் கொடுத்திருந்தான், உடலிலே நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்திருந்தான். மிக இளமையோடு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களும் அந்த சமயத்திலும் கூட மிக இளமையானவர்களாகவே ஏறக்குறைய 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாகவே அவர்கள் அந்த சமயத்திலும் கருதப்பட்டார்கள். அவ்வளவு அழகையும் இளமையையும் உடலிலே நல்ல ஆரோக்கியத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் உணவு சுமந்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், ஹாதிஹி ஹதீஜா, அதோ ஹதீஜத்துல் குப்ரா வராங்க, அவங்களுக்கு என்னுடைய சலாமையும் சொல்லுங்க. அவர்களுடைய ரப்பும் அவர்களுக்கு சலாம் சொன்னான். அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண்மணி ஹதீஜத்துல் குப்ரா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய சலாமையும் ரப்புடைய சலாமையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொர்க்கலோகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான மாளிகையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரே ஒரு முத்தினால் ஆன ஒரு மாளிகை அது. இது மிகவும் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முத்தினால் ஆன ஒரு முத்து, கடலில் இருக்கக்கூடிய முத்து விளாண்டு இருக்கும், ஆனால் ஒரு பிரம்மாண்டமான முத்திலிருந்து அல்லாஹு தஆலா அந்த மாளிகையை எழுப்பியிருக்கிறான். உதாரணமாக ஒரு கதவை நாம் செய்கிறோம். அந்த கதவை நாம் செய்யும் பொழுது பல துண்டுகள், பல பீஸ் பீஸாக நம்ம என்ன செய்வோம், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, மேலே கீழே என்று பல துண்டுகளை பீஸுகளை இணைத்து தான் கதவினுடைய சட்டம் கதவுகளையும் நம்ம செய்கிறது உண்டு. ஆனால் ஒரே மரத்திலிருந்து கதவை செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியும். பீஸுகள் இல்லாமல் ஒரு அப்படியே பெரிய மரமாக இருக்கணும், இங்கே பிரம்மாண்ட மரமாக, அதிலேருந்து கதவை செய்கிறதா இருந்தால் அது விலை அதிகமாகும், ஏன்னா வேஸ்டேஜ் நிறைய போயிடும். அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும், அதனுடைய விலையும் ரொம்ப அதிகமாகிடும். ஆக பல முத்துக்களினாலான ஒரு வீட்டை எழுப்புவதற்கும் ஒரே முத்திலிருந்து ஒரு வீட்டை எழுப்புவதற்கும் உருவாக்குவதற்கும் இடையில் இந்த வித்தியாசத்தை நாம் உணரணும். ஆக ஒரு சின்ன உதாரணம், இது ரொம்ப ஒரு பொருத்தமான உதாரணம் என்று நான் சொல்வதற்கு இல்லை, நாம் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு உதாரணத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆக ஒரு முத்திலிருந்தே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை அல்லாஹ் எழுப்பி அவர்களுக்கு வழங்குகிறான். எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ததற்காக என்பதை நாம் இந்த வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் அவர்கள் வஃபாத்தான பொழுது ஹதியா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரொம்ப கவலை அடைந்தாங்க. அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்று கூட பெயர் வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்ததின் காரணத்தினால் அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு. காரணம், அன்னையர் திலகம் ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. அப்படி 11 மனைவி இருந்த பொழுதிலும் கூட ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிகராக வேறொரு மனைவி அவர்கள் கருதவில்லை. ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கும் வரை, ஹயாத்தாக இருக்கும் வரை வேறு மனைவியையும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. அதற்கு பிறகுதான், அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகுதான் அவர்கள் வேறு திருமணத்தை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பாங்க, நாயகமே, அந்த வயதில் மூத்த அந்த பெண்மணியை விட அழகான, அறிவான, இளமையான பெண்ணை எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தரவில்லையா என்று கேட்குறாங்க. தன்னை தான் கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி அழகானவர்கள், மிக இளமையானவர்கள், அறிவு செறிந்தவர்கள், அவ்வளவு அற்புதமான ஒரு பெண்மணி. இன்றைக்கு மார்க்கத்தினுடைய பல சட்டத்திட்டங்கள் அவர்களை கொண்டுதான் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை உங்களுக்கு தரவில்லையா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் எப்படி இருந்தது? மா ரஸக்கனியல்லாஹு கைரம் மின்ஹா, ஹதீஜாவை விட மிகச்சிறந்த ஒரு பெண்மணியை அல்லாஹ் எனக்கு வழங்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அருமையானவர்களே, அந்த ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவாகவே எல்லா காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கும் பல்வேறு சான்றுகளை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அவர்கள் சொன்னார்கள், ஆண்களிலே முழுமை பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆண்களிலே முழுமை பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள், பெண்களிலே முழுமை பெற்றவர்கள் என்பவர்கள் சிலர் தான். ஆண்களில் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, காமிலானவங்க இருக்கிறாங்க. பெண்களில்
காமிலானவர்கள் எடுத்துக்கொண்டால் மிக குறைவானவர்கள். அதிலே கதிஜா நாயகி ரதியல்லாஹு தாலான் அவர்களும் இடம்பெறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சங்கையானவர்களே, இத்தகைய கதிஜா நாயகி ரதியல்லாஹு தாலான் அவர்களுடைய வரலாறு, நீண்ட வரலாறுகளை நாம் இதே குதுபியா மன்சிலிலே விரிவாக நான் பேசியிருக்கிறோம். இன்று அவர்களுடைய நாள் என்பதால் இந்த சின்ன குறிப்பை நாம் அவர்களுக்கு தந்தோம். இறுதியாக ஒன்றை நாம் சொல்லுவோம். கதிஜா நாயகி ரதியல்லாஹு தாலான் அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்களை ஜன்னத்துல் பக்கீயிலே அவர்களை அடக்கப்பட்டது. நமது உயிரிலே மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான திருக்கரத்தால் அவர்களுடைய புனிதமான ஜனாசாவை மண்ணறையிலே வைக்கிறார்கள். வைத்து ஜனாசாவை நாம் வைக்கும் பொழுது பொதுவாக ஜனாசாவினுடைய கண்ணம் மண்ணிலே படுமாறு வைப்பது சுன்னத். நாம் மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணிலேயே மீழுவோம், மண்ணிலிருந்தே மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? அதற்கு இயந்தவாறு கபரிலே வைக்கும் பொழுது ஜனாசாவினுடைய கபரை என்ன செய்வார்கள், கிபிலாவின் பக்கம் அந்த ஜனாசாவினுடைய முகத்தை திருப்பி மண்ணில் என்ன செஞ்சாங்க வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கிடுவோம், காபத்துல்லா மேக்க இருக்குது. ஜனாசாவினுடைய தலையை நம்ம என்ன செய்வோம், உடக்க வைப்போம், காலை தெற்க நம்ம நீட்டிடுறது. அப்படி நீட்டிட்டு அந்த ஜனாசாவினுடைய முகத்தை இப்படி திருப்பி வைக்கிறது. இது கிபிலா, இது கிபிலாவினுடைய திசை. கிபிலாவினுடைய திசையின் பக்கம் திருப்பி அந்த ஜனாசாவை லேசை சரித்து வைக்கிறது. லேசாக என்ன செய்வாங்க, ஜனாசாவை நேராக வைக்க மாட்டாங்க, லேசாக இப்படி சரித்து வைப்பாங்க. அந்த கண்ணம் அதனுடைய மண்ணிலே படணுங்கிறதுக்காக வேண்டி. இது ஒரு சுன்னாது நமக்கு. அப்படி வைக்கப்பட்டது. கிபிலாவின் பக்கம் என்ன செய்கிறாங்க, அந்த முகத்தை திருப்பி வைக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அருமை துணைவியார், காலமெல்லாம் தனக்காக அர்ப்பணித்த அந்த சீமாட்டி பெருமாட்டி அன்னையர் அவர்களுடைய அந்த திருமுகத்தை மண்ணிலே வைத்த பொழுது அந்த முகம் கிபிலாவை விட்டு திரும்பி மேலே திரும்பிடுச்சு, வானின் பக்கம் திரும்பிடுச்சு. இது மிகப்பெரிய யோசனையாக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மீண்டும் அவங்க என்ன செய்கிறார்கள், அந்த மண்ணிலே அவர்களுடைய கண்ணம் படும் மாதிரி கிபிலாவின் பக்கம் அவர்கள் அந்த முகத்தை திருப்புகிறார்கள். மீண்டும் அதை என்ன செய்கிறது, அந்த முகம் மேலே அப்படி திரும்புது. இப்படி மூன்று தடவை வைத்ததற்கு பிறகு மூன்று தடவையும் அந்த முகம் திரும்பிய பொழுது, கிபிலாவை விட்டும் திரும்பிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று வேதனை அடைந்தார்கள், சஞ்சலம் ஏற்பட்டது. அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அசரீரி, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கதீஜாவினுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கிறீங்க, அது சரிதான், ஆனால் அப்படி திருப்பி வைக்கும் பொழுது அவர்களுடைய முகம் மண்ணிலே படுகிறது. நமக்கு அவருடைய முகம் மண்ணிலே படுவதை நாம் விரும்பவில்லை, நம் பக்கம் நாம் திருப்பி கொண்டோம் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அசரீரி வந்தது. ஆக அந்த மண்ணிலே அவர்களுடைய முகம் படாமல் அல்லாஹ் தன் பக்கம் என்ன செய்கிறான், அந்த முகத்தை அவன் திருப்பிக் கொள்கிறான். கிபிலாவின் பக்கம் திருப்புவதை விட கிபிலாவினுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அவனுடைய பக்கம் அந்த முகம் திரும்பி விடுகிறது. அதை நாம் தான் திருப்பினோம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க மகிழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாறை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட சீமாட்டியாரினுடைய ஒரு அருமையான நினைவு தினம்தான் இது. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா செல்வத்தையும் அள்ளி வழங்கிய சீமாட்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயார், பால்குடி பாலூட்டிய தாயார் அன்னை ஹலீமா நாயகி ரதியல்லாஹு தாலானஹா அவர் வரும்பொழுதெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் வீட்டில். அன்றைக்கு பெரிய விசேஷமாக தான் இருக்கும். கதிஜா நாயகி ரதியல்லாஹு தாலானஹா அவர்கள் ஹலீமா நாயகி வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அவர்களுக்காக நிறைய ஹிதுமத்துகளை செய்வாங்க, நிறைய சன்மானங்களை கொடுத்து அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களெல்லாம் தனக்கு விருப்பமானவர்களாக கருதினாங்க. ரசூலுல்லாவை யார் விரும்புகிறார்களோ, ரசூலுல்லா யாரை விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தனக்கும் விருப்பமானவர்களாக ஆக்கி கொண்ட ஒரு அற்புதமான பெண்மணி, பொன்மணி, முத்துமணி அன்னை கதீஜா நாயகி ரதியல்லாஹு தாலான்ஹா அவர்களினுடைய பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பவப்பிழைகளை மன்னித்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்து நாளைய மறுவுலகத்திலே அவர்களுக்கும் அருகாமையிலே சோனபதியிலே குடியிருப்பதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாடிப்பானாக என்ற இந்த தகவலோடு இந்த ஒரு சிறிய செய்தியை நான் நிறைவுபடுத்திவிட்டு நான்
சைன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளுக்கு நான் வருகிறேன். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க விரும்பி அவன் என்ன செய்தான், இந்த மண்ணை எடுத்து வந்தான். மண்ணை எப்படி எடுத்து வந்ததுங்கிறத தகவல் அடுத்து நம்ம சொல்ல இருக்கிறோம். பூமியினுடைய பல பகுதியிலிருந்து மண் எடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து பல பகுதிகளிலே மின் ஜமீஇல் அர்த், எல்லா பகுதிகளிலிருந்தும் மண் எடுக்கப்பட்டிருக்கு. சில பகுதிகளில் நீங்கள் மண்ணை பாருங்கள், சிகப்பாக இருக்கும், செம்மண்ணு சொல்கிறோம், கருப்பாக இருக்கும், கரிசல் மணல். அதே மாதிரி ரொம்ப மென்மையான மணல், கரடு முரடான மணல், அழுத்தமான மணல், இலகுவான மணல் என்று மணல்களிலேயே பூமியில் பலவிதமாக இருக்கிறது. இப்படி அந்த மணலை எடுத்துக்கொண்டு வந்ததின் காரணத்தினால் மனிதர்களும் பல விதத்திலே படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பல நிறத்தில் உள்ளவர்களாக, பல குணங்கள் உள்ளவர்களாக ஆனதற்கு இது ஒரு காரணம். அதே மாதிரி நல்ல மணல் இருக்கிறது. சாதாரணமாக சில பகுதிகளை பார்த்தால் தண்ணீர் கூட ஊற்ற தேவையில்லை, மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும், நீர் பிடிப்புள்ள இடங்களாக இருக்கும். அந்த மணலுடைய சக்தி அப்படி. சில பகுதிகள் இருக்கிறது, எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினாலும் கூட அந்த இடத்திலே மரம் என்ன செய்யாது, வளராது. அப்படியும் சில இடங்களை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதே மாதிரி மனிதர்களிலேயும் மென்மையானவர்கள், கடினமானவர்கள், லேசாக சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், எவ்வளவு சொன்னாலும் புரியாதவர்கள், அடமண்டாக இருக்கக்கூடியவர்கள், முரட்டுத்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள், மென்மையாக இருக்கக்கூடியவர்கள், கருணையோடு இருக்கக்கூடியவர்கள், கடினத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த மண்ணின் தன்மைக்கு தகுந்தவாறு மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறான். சங்கைக்குரியவர்களே, அந்த வகையிலே இந்த மண்ணை எடுத்து வருவதற்காக முதலாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு அனுப்பினான். போய் என்ன செய்ய, மண்ணை எடுத்துகிட்டு வாங்க என்றதும் ஃபபஅதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபில் அர்த் லியத்யஹு பித்தீன் மின்ஹா, அந்த மண்ணினுடைய ஒரு பகுதியை, சில துகள்களை, மண்ணை எடுத்துக்கொண்டு, பூமியினுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு வருவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய போது ஃபகாலத்தில் அர்த் அஊது பில்லாஹி மின்க அன் தன் குச மின்னி அன் துன் கிச மின்னி, அது அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உங்களை விட்டும், உங்களில் நின்றும் நான் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், என்னிலிருந்து எந்த குறைவை நீங்கள் ஏற்படுத்திராதீங்க, என்னை நீங்கள் கிழட்டுத்தன்மை உடையவர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அது பாதுகாப்பு தேடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது என்னடா, இது நம்மை விட்டு அது பாதுகாப்பு தேடுதே அப்படின்னு பயந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பிட்டாங்க, வந்து சொன்னாங்க உலம் ஏகுது, அவங்க மண்ணை எடுக்க இல்லை. அல்லாஹ்விடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரப் இன்னஹா ஆதத் பிக்க, அது உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறது, நான் அந்த மண்ணை எடுப்பதை விட்டோம், எனவே என்னால் முடியல, நான் என்ன செஞ்சிட்டேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபபஅத மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்போ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பிய பொழுது அதே மாதிரி அந்த பூமி திரும்பவும் சொல்லியது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்க, ஆஹா இது நமக்கு சரிபடாதுன்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. மலக்குமார்களிலேயே மிக அழகானவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. மலக்குமார்களிலே மிக உறுதியானவர்கள், வலிமையானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களிலே மிக்க அழகானவர்கள் செய்தனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். குங்குமப்பூவால் அப்படியே முழுவதும் மூடப்பட்டவர்கள், அவங்க உடம்பு முழுவதும் குங்குமப்பூவாக இருக்கும், அவ்வளவு அழகு வாய்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். இனி அவங்க வந்தாங்க இந்த ரூக, அந்த இதை எடுக்கிறதுக்காக வேண்டிய, அந்த மணலை எடுக்கிறதுக்காக வேண்டி வந்த பொழுது அதுவும் அப்போது பாதுகாப்பு தேடியது. அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களும் திரும்பிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பின மாதிரி இவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் பார்த்தா மலக்கள் மௌத்தை அனுப்புகிறான், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி. இனி அவங்க வந்தாங்க, மலக்கள் அவங்க வந்த பொழுதும் அது சொல்லி, வானா ஆவுது பில்லா மீன்க, நீங்கள் என்னை விட்டும் இந்த மண்ணை எடுப்பதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறேன், இந்த காரியத்தை செய்யாமல் போகிறதுக்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லா பகுதியும் ஒரு புட்டி எடுத்து கலக்கி என்ன செஞ்சிட்டாங்க, மேலே கொண்டு வந்துட்டாங்க.
இனி அதனால தான் என்ன செஞ்சு இந்த ரூஹை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற வரலாற்றை அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. அந்த மணல் வந்த பொழுது தன்னுடைய திருக்கரத்தால் அல்லாஹு தாலா அதை உருவாக்கி அப்படியே வைத்திருந்தான். அந்த ஜசதாக உருவாக்கி வச்சிருக்கிறான், அந்த மணலாக இருக்குது, ரூஹு ஊதப்படையில்லை. அப்படி அது மணலாக அந்த உருவம் செய்து வைக்கப்பட்டு 40 வருடங்கள் அப்படி இருந்தது. அர்பாயின சனா அந்த தீனாக மணலாகவே 40 வருஷம் இருந்தாங்க. யார்? ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் 40 வருஷம் இருக்கிறாங்க. அந்த சிலை மாதிரி இருக்கிறாங்க, மணலில் செஞ்சு வச்சுருக்குது. அவங்க 40 வருஷமாக அப்படி இருக்கிறாங்க. மலக்குமார்கள்லாம் அதை கடந்து போகும்பொழுது ஃபோ மரத்து பிகில் மலாயிக்கா ஃபோ ஃபசியோ மினு, அதை பார்த்து மலக்குமார்களுக்கு பயம் வருமா, பயப்படுவாங்க. இதில் ஆக பயந்தது யாருன்னு கேட்டால் இப்லீஸ் தான். வக்கான் அஷத்தகும் மினும் ஃபசான் இப்லீஸ், ரொம்ப பயந்தும் அவன் தான். ஆஹா, என்னென்ன நடக்க போதோ தெரியலையே, நம்முடைய பதவியெல்லாம் பிடுங்கப்பட்டுருமோ என்றெல்லாம் அவன் என்ன செஞ்சான், பயந்தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கையாளியில் அவங்க செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவன் என்ன செய்வான், அதுக்கு மேலே ஒரு கள்ளத்துக்கு போடுறது. அந்த ஆதம் அலை இஸ்லாமனுடைய அந்த சடல் நம்பிக்கை அதில் கள்ளத்துக்கு போடுவான், அதை உடச்சிடலாம் அப்படின்லாம் பார்ப்பான். அந்த மாதிரி வேலைகள்லாம் என்ன செய்வான், இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் அவன் செய்கிறது. அப்படி செய்யும்பொழுது ஃபயசூத்துல் ஜசத், டங்குன்னு சத்தம் வரும். ஏன்னா அது சுட்ட மணல் தான் நல்லா சொல்கிறான், கல் ஃபஹார், சுட்ட மணலிலிருந்து. இப்போ உதாரணமாக ஒரு பானை இருக்குது, சுண்டுனா சட்டம் வர சத்தம் வருமா இல்லையா, டங்குன்னு சத்தம் வரதானே செய்யும். அதே மாதிரி தான் அந்த உடல் இருந்திருக்கு ரூஹ ஊதுறதுக்கு முன்னால். அந்த மாதிரி தான் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. மணலில் செய்து வைக்கப்பட்டேன்னு சொன்னால் அதை குழைத்து களிமண்ணாக ஆக்கி பானையினுடைய எப்படி செஞ்சு வைக்கப்பட்டிருக்கோமோ அதே மாதிரி ஒரு நீண்ட மனித பானைன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அதிலே சுண்டினால் சத்தம் வரும். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனில் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். அந்த மாதிரி இவன் கள்ளத்துக்கு போட்டவுடனே டங்குன்னு சத்தம் உடனே இவனுக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துடும், ஆஹா சத்தம்லாம் வருதப்பா அப்படின்னு இவனு பயப்படுவான். இப்படி ஒரு 40 வருஷம் அப்படி இருந்திருக்கு. அதற்கு பிறகு தான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ரூஹிலிருந்து ஃபலம்மா நஃபஹ ஃபீஹி ரூஹ, ரூஹ அதில் என்ன செஞ்சான், ஊதினான். அப்படி ஊதிய பொழுது ரூஹை எங்கே ஊதினான் என்றால் யாஃபூஹ் என்று சொல்லக்கூடிய இந்த தலையில், உச்சந்தலையில் தான் ரூஹ ஊதுறது. அதன் மூலமாக ரூஹ ஊதி அப்படி என்ன செய்ய வரும்பொழுது இங்கே நாசிக்கு வரும்பொழுது அத்தீச அவங்க தும்மல் போட்டாங்க. இந்த ரூஹு தலைக்குள்ளே வரும்பொழுது அவங்க என்ன செய்ய ஆத்தீச தும்மல் போட்டதும் காலத்தில் மலாயிக்கத்து குல் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க அப்படின்னு மலக்கு மலர் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபகால் அல்ஹம்துலில்லா என்று சொன்னாங்க. அல்லாஹு தாலா யர்ஹமுக ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக என்று அல்லாவே சொல்கிறான். தான் உனக்கு நாங்கள் உனக்கு ரஹமத்து செய்வேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபலம்மா தஹலத்தி ரூஹு ஃபி ஐனைஹி, அவங்களுடைய கண் அளவுக்கு அந்த ரூஹு வந்த பொழுது நலர இலா திமாரில் ஜன்னா, அவங்க சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய கனிகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஃபலம்மா தஹலத்தி ரூஹு ஃபி ஜௌஃபிஹி, அவங்களுடைய உடல் அளவிலே அது வந்த பொழுது அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வருது. அப்போ அந்த கல்பை தாண்டி வரும்பொழுது தான் அந்த ஆசை வருகிறது. அதே மாதிரி அந்த ரூஹு அப்படியே அவங்களுடைய காலுக்கு வந்து அது நிறைவு பெறையில் சடாண்டு இளம்பி அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறாங்க, விரைகிறாங்க. அந்த பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக வேண்டி காலில் முழுவதுமாக போய் சேர இல்லை ரூஹு, அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன செய்ய அவசரம் வந்துட்டு. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான், அவசரமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இது ஒரு செய்தி. இனி அவர்களை படைத்து சுஜூது செய்யுமாறு ஏவியதும் முதலாவதாக சுஜூது செய்தது யார் என்றால் செய்தனா இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, சுஜூது செஞ்சாங்க. நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்க என்று அல்லாஹ் ஏவினதும் உடனடியாக சுஜூது செய்தது யார் தான், சரிண்ணா இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்கள் தான். சுஜூது செய்ததின் காரணத்தினால் ஃபாத்தாஹுல்லாஹு அன் கதபல் குர்ஆன ஃபி ஜபஹதிஹி, அல்லாஹு தஆலா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய நெற்றியிலே குர்ஆனை எழுதுவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருந்தான். அவங்களுடைய நெற்றியில் குர்ஆனை எழுதுறது அதற்கான பொறுப்பை அல்லாஹு தஆலா இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஏன்னா முதலாவதாக சுஜூது செய்ய யாரும் தாமதிக்கே இல்லை, ஒரு முதல்ல போன்ற ஒன்று இருக்குமா இல்லையா, சட்டென்று போய் உழுந்து சுஜூதில் போய் சேர்ந்தது யாருன்னு கேட்டால் இஸ்லாஃபீல் அலை இஸ்லாம். எனவே
அவர்களுக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஒரு மரியாதையை அல்லாஹ் வழங்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், ஆதமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா மலக்குமார்கள், அவர்களுக்கு நீங்கள் போங்க போய் சலாம் சொல்லுங்க என்று அல்லாஹ் சலாமை கற்றுக் கொடுக்குறான். அவங்க போகிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறாங்க. சொன்னதும் அங்கே இருக்கக்கூட வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அவங்க பதில் அளிக்கிறாங்க. யாரும் மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க. அப்போ முதல்ல சலாம் சொன்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், சலாமுக்கு பதில் சொன்னது மலக்குமார்கள். முதலாவதாக மனிதர்களிலே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே சலாம் முதலாவதாக சொன்னது செய்தன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சலாமிற்கு பதில் சொன்னது அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மலக்குமார்கள். ஃபகால யா ஆதம ஹாதா தஹய்யத்துக வ தஹய்யத்து ذுரியதி, ஆதமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் சொன்னா இதுதான் உங்களுடைய காணிக்கையும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய காணிக்கையும் உங்களுடைய வாரிசுகளினுடைய காணிக்கையும் இதுதான், இந்த சலாம் தான் அல்லாஹ் சொன்ன பொழுது, கால யா ரப்பி ஒமா ذுரியதி, எனக்கு வாரிசுகள் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு வாரிசுன்னு ஒன்று இருக்குமா, எனக்கும் பிள்ளைகள்லாம் இருக்குமா அவங்களுக்கு, ஏன்னா ஹவாரிஸ்லாம் படைக்கப்படையில், இனிமேல் தானே அவங்க படைக்கப்பட்டு இனி குழந்தைகள்லாம் இனிமேல் நடக்க போகுது. ஆனால் அதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் உங்களினுடைய காணிக்கையும் உங்கள் பிள்ளைகளினுடைய காணிக்கையும் என்று சொன்னதும், எனக்கு பிள்ளைகளா துரியத்தான் அது என்ன அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, அப்படிலாம் இருப்பாங்களான்ட்டு. அப்போ கால இஹ்தர் எதையா ஆதம், அல்லாஹ் தன்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டி ஒரு கையை நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய கைகளில் ஒரு கையை நீங்கள் தேர்ந்தெடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய கையின்னு சொன்னால் அல்லாஹ் கையின்னு இல்லை, அவனுடைய ஏடுகள், அவனுடைய காட்சி, அவன் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் ஏற்பாடுகள் என்று நாம் என்ன செய்யணும் பொருள் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உலமாக்கள் சுன்னத் ஜமாத்தினுடைய உலமாக்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஆக கையை நீட்டுங்கள் என்று, நான் கையை என்னுடைய கையை ஒன்று தேர்ந்தெடுங்கள் என்றதும், இஃப்தார யமீன ரப்பி, அவங்க அல்லாஹுவினுடைய வலது கையை என்ன செஞ்சுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையை என்ன செய்கிறான் விரிக்கிறான். அதில் அந்த கையில் கியாமம் வரை வரக்கூடிய எல்லா மக்களினுடைய ஃபோட்டோவும் அதில் தெரியுது, உருவமும் அதில் தெரியுது, எல்லாரையும் பார்க்குறாங்க. கோடான கோடான கோடி மக்கள் அல்லவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கடைசி மனிதன் பிறக்கக்கூடிய இடம் சீனாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி மனிதன் சீனாவில் தான் பிறப்பான், கடைசி புள்ள பிறக்கிறது சைனாவில். அதுவரைக்கும் எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க, எத்தனை கோடி பேர் இறந்துருக்கிறாங்க, எத்தனை கோடி இப்போ வாழ்கிறாங்க, எத்தனை கோடி வரப்போகிறாங்க, இவங்களெல்லாம் அவங்களுடைய உருவம் எல்லாம் அதில் காட்டப்படுது. அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய கையில் அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஒரு நூறு எத்தனையோ பார்க்குறாங்க, அதில் ஒரு நூறு ரொம்ப ஒரு ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபைதன் ரஜுலுன் யுஜிப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூறுகு, அதில் ஒரு பிள்ளையினுடைய நூறு வந்து இவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யார் ரப்பி மன்ஹாதா, அவங்க கேட்டாங்க என்னுடைய இறைவனே இது யார், என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி காட்டிட்டா, இவ்வளோ என்னுடைய பிள்ளைகள் கொத்து கொத்தாக இருக்குது பிள்ளைகள், இவ்வளோ பிள்ளைகளில் ஒரு நூறு, ஒரு பிள்ளையினுடைய நூறு ரொம்ப அழகாக இருக்கே, ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக தெரிகிறாங்களே இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கால இபுனுக்க தாவூத், அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய பிள்ளை தான், ஆனால் அவங்க ஒரு நபியாக வருவாங்க, இறை தூதராக வருவாங்க, ரசூலாக வருவாங்க, அவங்க பேர் தாவூத் என்று அவங்க என்ன அல்லாஹ் சொல்கிறான். கால யா ரப்பி ஃபக்கம் ஜஹல் தலஹூ பின் உமர், அப்போ இவங்க திருப்பி கேட்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வயசை நீ கொடுத்துருக்கிறா அப்படின்னு கேட்டதும், சித்தீன், அவங்களுக்கு 60 வயசு நான் கொடுத்துருக்கிறேன், 60 வருஷம் அந்த பூமியில் வாழ்வாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ வயசு தந்திருக்கிறா, நீங்கள் 1000 வருஷம் வாழ்வீங்க. அவங்க பார்த்தாங்க, ஆஹ் அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கே, வெறும் 60 வருஷம் தானா, எனக்கு 1000 வருஷம் தர்றியே, அதில் ஒரு 40 வருஷத்தை அவங்களுக்கு கொடுத்து 100 வருஷமாக ஆக்கிறேன், ஒரு 100 வருஷமாவது வாழ செய்ய என்று கேட்டதும் அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது ஒரு 40 வயது குறைந்து 960 வயது அவங்களுக்கு. அவர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 60 வயதுலேருந்து வயது அதிகமாகி 40 வயது அதிகமானது, 100 வயசாக அவங்க என்ன செஞ்சாங்க ஆனாங்க. பூமியில் வந்து சீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழும் பொழுது 960வது வருஷ வயசில் மலக்குல் மௌத்து வாராங்க ரூஹை கைப்பற்றுறதுக்கு.
எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலையை செய்கிறதுக்கு? அதான் என்ன வேலை? உங்களுடைய ரூகை கைப்பற்றுறதுக்கு வந்தேன். இப்போ எனக்கு வயசு என்ன தெரியுமா? தெரியும், 960 வயசு. எனக்கு எல்லாம் 1000 வருஷம் தந்திருக்கிறான். நீங்கள் என்ன என்ன 40 வருஷம் இருக்கே, அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் 1000 வருஷம் இருந்ததுலாம் உண்மைதான். நீங்கள் உங்களுடைய பிள்ளைய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வயசை நீங்கள் தானம் கொடுத்துட்டீங்களே, யாவும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதனால் உங்கள் காலம்லாம் முடிஞ்சு போயிட்டு நீங்கள் சிறப்பாக வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட ரூகை எடுத்து சென்றார்கள் என்பதை ஒரு வரலாறையும் நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வஃபாத்து வரும்பொழுது உண்டான செய்தி இன்ஷா அல்லாஹ் சில குறிப்புகள் இருக்குது, அதை நாம் அந்த இடத்துல சொல்லி காட்டுவோம். இனி அவர்கள் சொர்க்கலோகத்துக்குள்ளே நுழைந்து சொர்க்கலோகத்துக்குள்ளே அவர்கள் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அந்த கனியை சாப்பிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு மலஜல உபாதைகள் ஏற்பட்டு அவர்களுடைய மேலே இருந்தவ அந்த மூடி மாதிரி இருந்த அந்த நகைப்பகுதிகள் எல்லாம் கலண்டு போன பொழுது ஹயா ஏற்பட்டவர்கள் விரைந்து ஓடினார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லி காட்டினோம். அதற்கு பிறகு அல்லாவிடத்தில் அவர்கள் தௌபா செய்தார்கள். இந்த பூமியில் 200 வருஷம் அவங்க தௌபா செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த ஜல்லத்திற்காக வேண்டி, இந்த சின்ன சருகுதலுக்காக வேண்டி 200 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க, தௌபா செய்தார்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிலிருந்து சில களிமாவை கற்றுக்கொண்ட களிமாவை என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க. அல்லாஹு தாலா அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அதான் தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அருளாளனாகவும் இருக்கிறான் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். என்ன வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தௌபா செய்தார்கள் என்பதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. சில செய்திகளை நம்ம இங்கே சொல்கிறோம். அதற்கு முன்பாக இறைவா நான் தௌபா செய்தால் யாரெல்லாம் நான் தௌபா செய்தால் என்னை திரும்ப இனி சொர்க்கலோகத்துக்கு என்னை நீ அழைத்துக் கொள்வாயா, திருப்பி நான் சோனலோகத்திலே நுழைய முடியுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், காலன ஆம், ஆமாம். அல்லாஹ்விடத்தில் திருப்பி கேட்குறாங்க, யாரப் அலம் துஹ்லுக்னி பியதிக், உன்னுடைய திருக்கரத்தால் என்னை நீ படைக்கவில்லையா? கால பலா, ஆமா. ஒனஃபஹ்தீயமின் ரூஹிக், உன்னுடைய ரூஹிலிருந்து எனக்கு நீ ஊதவில்லையா? ஆமா. நான் தும்மிய போது அல்ஹம்துலில்லா என்று மலக்குமார்கள் என்ன சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன், என்னை பார்த்து யர்ஹமுக்க ரப்புக்க, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ரஹமத்து செய்வான் என்று நீங்கள் சொல்லவில்லையா? ஆமாம். நீ சொல்லவில்லையா? ஆமாம் என்று சொல்லிவிட்டு, உன்னுடைய ரஹமத் உன்னுடைய கோபத்தை விட முந்தியது இல்லையா? ஆமாம், அது உண்மைதான் என்று சொன்னபோது, அப்படியானால் இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டதே, உன்னுடைய ரஹமத்தால் என்னை சொர்க்கலோகத்திலே நுழைக்க மாட்டாய் என்று சொன்ன பொழுது நான் நுழைப்பேன் என்று அல்லாஹ் என்ன செய்தான், வாக்கு கொடுக்கிறான். எப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் உன் உங்களை நுழைப்பேன், இன் துபுத்த, நீங்கள் தௌபா செய்வீர்களே ஆனால். இனி அவர்கள் தௌபா செய்கிறாங்க. அவர்கள் என்ன வார்த்தையை கொண்டு தௌபா செய்தார்கள் என்பதை குரானும் சொல்லுகிறது, ஹதீதுகளிலும் பல செய்திகள் இடம்பெறுகிறது. அதை நாம் சில குறிப்புகளை மட்டும் நாம் பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாக, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வைலம் தஃஃபீர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன், எங்கள் இறைவா எங்களுடைய ஆத்மாவிற்கு நாங்கள் அநீதம் அளித்து விட்டோம், வைலம் தஃஃபீர் லனா வதர்ஹம்னா, எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் காஸிரீன், நாங்கள் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவங்க சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, லலம்னா நாங்கள் அநீதம் இழைத்து விட்டோம் என்று சொன்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்கள் தங்களையும் தங்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சேர்த்து தான் என்ன செஞ்சாங்க, அதுக்கு சேர்த்து தௌபா செஞ்சாங்க. நமக்கெல்லாம் சேர்த்து அவங்க தௌபா செய்கிறாங்க. நம்முடைய தந்தையார், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னொரு செய்தி நாம் பார்க்க முடிகிறது, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தௌபாவிலே இது இடம்பெற்றிருந்தது. எது? அல்லாஹுமலா இலாஹ இல்லா அந்த சுபஹானக ஒபி ஹம்திக ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபஃஃபிர்லி இன்னக ஹைருல் காஃபிரீன், அல்லாஹுவே உன்னை தவிர நாயன் யாரும் இல்லை, நீ தான் ரப்பு, நீ பரிசுத்தமானவன் தூய்மையானவன், உன்னை நான் புகழ்கிறேன், உன்னை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன்,
இறைவா என்னுடைய ஆத்மாவிற்கு நான் அநீதம் இழைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, நீயே மன்னிப்பவர்களில் மிக்க நல்லவனாக இருக்கிறாய் என்ற பிரார்த்தனை அவர்கள் என்ன செய்தார்கள் செய்தார்கள். இன்னொரு இடத்துல இதே மாதிரி வந்து அல்லாஹும் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக வபிஹம்திக ரப்பி இன்னி லரம்து நஃப்ஸி ஃபஹ்ஃபிலி இன்னக கைருல் ராஹிமீன் வருகிறது. அங்கே கைருல் காஃபிரீன் என்று வந்தது மன்னிப்பவர்களில் மிக்க மேலானவன் நீ என்று, இங்கே அருள் புரியக்கூடியவர்களில் மிக்க மேலானவன். அல்லாஹும் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக பிஹம்திக ரப்பி இன்னி லரம்து நஃப்ஸி ஃபதுப அலைய இன்னக அந்த தவ்வாபு ரஹீம் என்றும் வருகிறது. இதையெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பிரார்த்தனைகளை துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் பிரார்த்தித்து கொண்டே இருந்தார்கள். சேனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தகவல் அறிவிக்கிறாங்க. லம்மக் தரஃப ஆதமுல் ஹதியா, சேனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜல்லத்தை அந்த சருகுதலை செய்த பொழுது அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இறங்கிட்டான். நீண்ட காலம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருந்தார்கள், தௌபா செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் தௌபா செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான பதில் இறைவனுடைய புறத்திலிருந்து வரவில்லை என்ற பொழுது அவர்களுக்கு சங்கடமும் கஷ்டமும் ஏற்பட்டது, மனவேதனை ஏற்பட்டது. ஒரு முறை அவர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், யா ரப்பி அஸ் அலுக பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொருட்டை கொண்டு நான் கேட்கிறேன், என்னை நீ மன்னிப்பாயாக, அன் கஃபர் தலி என்னை நீ மன்னித்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வசீலா தேடி இருக்கிறாங்க. அவர்களை வசீலாவாக வைத்து வாசித்தாவாக வைத்து அவர்கள் அந்த பிரார்த்தனையை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருப்பி கேட்டான், கைஃப அரஃப்த முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி கொண்டு நீங்கள் வந்து வசீலா வச்சு என்னிடத்தில் கேட்குறீங்களே, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும், வல மஹ்லுக்கு ஹூபா, இதுவரைக்கும் நான் அவங்கள படைக்க இல்லையே என்று அல்லாஹ் கேட்குறான். கால யாரபில் இன்னக லம்மா ஹலக்தனி பி எதிக்க வனஃப்த வனஃபஹ்த ஃபீயமின் ரூஹிக்க, உன்னுடைய திருக்கரத்தால் என்னை படைத்து உன்னுடைய அருள் நிறைந்த ரூஹை என்னிடத்தில் நீ ஊதிய பொழுது, ரஃபஅத்து ரஸி என்னுடைய தலையை நான் உயர்த்தி பார்த்தேன், ஃபரஐது அலா கவாஇமில் அர்ஷ், அர்ஷினுடைய தூண்களிலே நான் பார்த்தேன், மக்தூபன் எழுதப்பட்டதாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டதை நான் பார்க்குறேன். அர்ஷில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருக்கு, அதை நான் பார்த்தேன், ஃபஅலிம்து நான் விளங்கிக் கொண்டேன், அன்னக லம் துலிஃப் இலஸ்மிக இல்லா அஹப்பல் ஹல்கி இலைக்கா, உன் பெயரோடு இன்னொரு பெயரை நீ இணைத்திருக்கிறாய் என்று சொன்னார், உன்னுடைய திருநாமத்தோடு இன்னொரு திருநாமத்தை நீ இணைத்திருக்கிறாய் என்று சொன்னால், படைப்பினுடைய ஒரு திருநாமத்தை உன் பெயரோடு நீ இணைக்கிறீ, நீ படைக்கிறவனாச்சே, அப்படியானால் அது உனக்கு அஹப்புல் ஹல், இந்த படைப்பிலேயே மிக விருப்பமானதாக உனக்கு இருக்கணும் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அதை நான் விளங்கிக் கொண்டுதான் நான் என்ன செய்தேன், உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது ஃபகால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொன்னான், சதக்த யா ஆதம், ஆதம் நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, உண்மையாக சொன்னீங்க, இன்னஹு ல அஹப்புல் ஹல்கி இலைய, அவர்கள்தான் இந்த படைப்பிலேயே எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், சிருஷ்டிகளில் எனக்கு மிகவும் நேசமானவர்கள் அவர்கள்தான், வைதா சல்தனி பி ஹக்கிக ஃபகத் கஃபர்து லகா, அவர்களை கொண்டு நீங்கள் கேட்டதின் காரணத்தினால் நான் உங்களை மன்னித்தேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தால் ரசூலுல்லாஹ்வினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அபுல் ஜசத், உடலினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்டது. தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான், உலவுலா முஹம்மதுன் மா ஹலக்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன் என்றும் அல்லாஹ் சொன்னான். இந்த செய்தி ஹாக்கிம் பைலாவி ஹாக்கிம் பைஹக்கி இப்னு அசாக்கிர் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. சங்கையானவர்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவர்களினுடைய பெயரை கூறி கேட்கப்படக்கூடிய துஆக்கள் உடனடியாக கபூலாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வந்தார்,
வந்து தொழுதார். ரசூலுல்லாஹ் பள்ளியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சுன்னதான தொழுகை, அப்படி தொழுகிறார். தொழிய முடித்தவொடனே அல்லாஹ் எனக்கு அதைத்தான் இதை தான் துவாக்களை கேட்குறார், துவா செய்கிறார். என்னுடைய பிள்ளையை பொறுத்துரு, என்னுடைய ஆஃபியத்தை தான் என்று பொதுவான துவாக்களை அவங்க கேட்குறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து சொன்னாங்க, அஜ்ஜல் தயா முசல்லி, தொழக்கூடியவரே நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களே அப்படின்ட்டு. என்ன நாயகமே, ஃபைதா சல்லைத்த ஃபகாத்த ஃபசல்லம்த ஔகமாக்கால இஸ்லாத்து வலாம், நீங்கள் தொழுது அத்தையாத்தில் அமர்ந்து சலாமும் சொன்னால், சலாம் சொன்னதுக்கு பிறகு ஃபஹமித்தல்லாஹ பிமாஹு ஆகலுஹு, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழணும் துவா செய்கிறதுக்கு முன்னால். நம்ம ஓதுறமே இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹம்தையோஃபி நாமோ ஓதுறமே, குறைஞ்சது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், புகழணும். சும்ம சல்லா சொல்லி அலைய, அதுக்கு பிறகு என் மீது செலவாத்து சொல்லணும், சும்ம தோ, அதுக்கு பிறகு நீங்கள் துவா செய்யுங்க, உங்களுடைய துவா கபூல் ஆகும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். துவா கபூல் ஆகுவதற்கு ஹம்து செலவாத்து ஒரு துணையாக இருக்கிறது, சாதனமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லாத துஆக்கள், அது முஅல்லக்கும் பைன ஸமாயி வல் அர்த், அது வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கப்பட்டு கொண்டிருக்கும், அது தொங்க விடப்பட்டிருக்கும், கொழுகப்பட்டிருக்குங்கிறாங்க. அது அர்ஷை போய் சேராது, சலவாத் சொல்லிவிட்டால் அது புஷ் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்துரும். எனவே சலவாத்து இங்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் அதில் இடம்பெறணும் என்பதை நாம் விளங்கிக்கிடணும். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் செலவாத்து சொல்லும் பொழுது சில பேர் நம்ம சொல்கிறப்பாங்க, அல்லாஹும்ம சல்லி அலை, அல்லாஹ் அவர்கள் மீது செலவாத்து சொல்வானா, செலவாத்து தான் இதுவும். ஆனாலும் ரசூலுல்லாவினுடைய அந்த திருப்பெயரை உச்சரித்து அல்லாஹும்ம சல்லி அலா செய்யுதுனா முஹம்மதுங்கிறத சொல்லணுங்கிறாங்க. இப்போ ஹுதுபாவை பொறுத்த வரைக்கும், ஹுதுபாவில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்கிறது, ஹுதுபாவுடைய ஃபர்ல் என்ன, அல்லாஹ்வை புகழணும், செலவாத்து சொல்லணும், வசியத் இருக்கணும். முதல் ஹுதுபாலையும் ரெண்டு ஹுதுபாலையும் இந்த மூணுமே இருக்கணும், ஹம்து செலவாத்து வசியத்து, இந்த மூணும் முதல் ஹுதுபாவிலையும் இருக்கணும், ரெண்டாவது ஹுதுபாலையும் இருக்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டால், குர்ஆன் ஆயத் இது முதல் ஹுதுபாவிலையோ ரெண்டாவது ஏதாவது ஒன்றில் இருந்தால் போதும், முந்தியதில் இருக்கிறது ஏற்றம். துவா ஐந்தாவது, இதுவும் ஏதாவது ஒன்றில் இருந்தால் பரவாயில்லை, பிந்தியதில் இருக்கிறது ஏற்றம். அல்லாஹ் மஃஃபிலில் முஃமினீன் வல் முஃமினாத், நம்ம ஓதுறமா இல்லையா, இந்த ஐந்து ஐந்து ஃபர்து தான். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஹுதுபா ஓதுறாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவசரமாக முடிக்கணும்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊசிக்கும் இபாதுல்லாஹ் வையாய பித்தக்வல்லாஹ், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன், அர் ரஹ்மான் இர்ரஹீம், மாலிகி யௌமித்தீன், உட்காந்துடலாம். ஒரு ஹுதுபா முடிஞ்சிச்சு, 15-10 செகண்டில் ஒரு ஹுதுபா முடிஞ்சிடும். இதே மாதிரி அடுத்த 15 செகண்டில் மொத்தத்தில் 30 நிமிஷத்தில் ஹுதுபாவை முடிச்சிடலாம். அப்போ அந்த ஹுதுபாவினுடைய முதல்ல நம்ம பயான் பண்ணுறோம், அதுக்குண்டான விளக்கத்தை தான் அந்த ஹுதுபாவில் நம்ம சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இந்த ஹுதுபாவில் வந்து அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதுனா முஹம்மதி நம்ம சலவாத்து ஓதுறோமா இல்லையா, இதுக்கு பதிலாக அல்லாஹும்ம சல்லி அலைஹி என்று நம்ம ஓதுனு வைங்க, அவர்கள் மீது ரசூலுல்லாஹ்வுடைய திருப்பெயரை சொல்லாமல் செலவாத்து சொன்னால் அந்த ஹுதுபா கூடாமல் போயிடும். இதில் கவனமாக இருக்கணும், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயர் கண்டிப்பாக இடம்பெறணும். எனவே சலவாத்துக்களை நாம் சொல்லும் பொழுது அந்த திருநாமம் முழுமையாக இடம்பெற வேண்டும், முஹம்மத் என்ற திருநாமம் முழுமையாக இடம்பெற வேண்டும் என்ற ஷர்த்தை நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இங்கே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படித்தான் அவர்களுடைய திருநாமத்தை சொல்லி தான் என்ன செஞ்சாங்க, அப்படி ஒரு பிரார்த்தனையை புரிந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி தான் என்ன செஞ்சாங்க, கற்றுத்தந்தாங்க. இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், துவா செய்யணும். முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அதுக்கு பிறகு என் மீது செலவாத்து சொல்லுங்கள், அதுக்கு பிறகு துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இது துவாவினுடைய ஒரு ஒழுங்குமுறை, துவாவினுடைய ஷருத்துக்கள் நிபந்தனைகள். இதை பேணும் பொழுது அல்லாஹ் தலா கபூல் செய்கிறான். ஆக இங்கே ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாபாலை என்பதற்கான வசனத்தில் விளக்கத்தை சொல்லும் பொழுது அறிஞர்கள் இந்த விளக்கங்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்தென்ன துவாக்களை ஓதுனாங்க, ரப்பனா லலம்னான்னு ஓதுனாங்க, அல்லாஹும லா இலாஹ இல்லாந்த சுபஹானக்குங்கிறது ஓதுனாங்க, அதே மாதிரி அல்லாஹும இன்னி யா ரப்பி அஸ்அலுக பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கஃபர்தலி, என்னை நீ மன்னிப்பாயாக என்றெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, இது எல்லாவற்றையுமே அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலும் ஹதீதுகளிலும் பார்க்க முடிகிறது. சுவனலோகத்திலே இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது,
அல்லாஹ் நம்ம படைக்கும் பொழுது அவர்களுடைய அந்த பார்வை இந்த பழங்களில் விழுந்தது, சாப்பிட ஆசைப்பட்டாங்க, நம்ம அதை சொன்னோம் இல்லையா. அதற்கு முன்பாக அவர்களுடைய பார்வை அரிசியில் விழுந்தது, அதை தான் இப்போ சொல்லி காட்டினாங்க. அவங்களுடைய பார்வை அரிசியில் விழும்பொழுது அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிறத என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிறத அவங்க பார்த்தாங்க, அது அவங்க கல்பில் இருக்குது. அதை வச்சு தான் பூமிக்கு வந்த பிறகு அவங்க பிரார்த்தனை புரிந்தார்கள். சொர்க்கலோகத்தில் இருக்கும் பொழுதே அவங்க ஒன்று கேட்குறாங்க, இஷ்தா கயிலா லிகா இ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய மண்டல ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருப்பெயரோடு இன்னொரு பெயரை இணைச்சி வச்சிருக்கிறாமே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவங்கள பார்க்கணுமே என்றெல்லாம் அவர்களுக்கு ஆசையாக இருந்தது. அல்லாஹ்விடத்தில் அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அவங்க யார், அவங்க உங்களுடைய சுல்பில் வரக்கூடியவங்க தான், முதுகுந்தனில் வரக்கூடியவங்க தான். கியாமத்தை நெருங்கும் பொழுது கடைசி நபியாக அவங்க என்ன செய்வாங்க, இறுதி தூதராக வருவாங்க. அப்படியே அவங்கள நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸஅல லிகா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைன கான ஃபில் ஜன்னா, சொர்க்கலோகத்தில் இருந்த பொழுது அவர்களை நான் பார்க்க வேண்டுமே என்று அவர்கள் கேட்டார்கள். ஃபஅவஹல்லாஹு இலைஹி ஃபஜஅல நூரல் முஹம்மதிய ஃபீ இஸ்பஹில் முஸபஹா மீன் யதிஹில் யும்னா. அல்லாஹு தஆலா இந்த ஆள்காட்டி, வலது கையில் இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவினுடைய நூரை முஹம்மதியாவை ஒளிர வைத்தான். அந்த நூரை முஹம்மதி அந்த கை இந்த விரலில் வந்து அப்படியே வெளிச்சமாக ஒளிந்தது. அதோடு அந்த நூரை முஹம்மதியா சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்ன்னு தஸ்பீஹ் செய்யுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நூர் தஸ்பீஹ் செய்ததன் காரணத்தினால் இந்த ஆள்காட்டி விரலுக்கு முசப்பஹான்னு பேர், தஸ்பீஹ் செய்யக்கூடிய விரல்னு பேர் வந்தது. அதனால தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு அந்த விரலை உயர்த்தணுமா இல்லையா, அப்போ அது அதற்கு பெயர் முசப்பஹா. அரபியில் வந்து இந்த ஆள்காட்டி விரலுக்கு முசப்பஹான்னு பேர். இது வந்து தஸ்பீஹ் செய்தது. இது தஸ்பீஹ் செய்யினா இதில் இடம்பெற்ற நூரை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூர் தஸ்பீஹ் செய்தது. எனவே அதற்கு தஸ்பீஹ் செய்யக்கூடிய விரல் என்று அதற்கு பெயர் வந்தது. ஃபக்கதா அலிக்க சும்மியத் தில்கல் அஸ்பஹ முசப்பஹதன் கமா ஃபி ரௌதுல் ஃபாயி. இன்னொரு தகவலை நாம் பார்க்க முடிகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு இது வந்து அவங்களுடைய நூரை அவங்க பார்த்தாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, ரப்பே நான் நூரை பார்த்தேன், அவங்களையே பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு, அவங்களுடைய தோற்றத்தை பார்க்கணும் என்று ஆசையாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களினுடைய இந்த இரண்டு பெருவிரல் இருக்கிறது இல்லையா, இந்த பெருவிரலுடைய நகங்கள் அந்த நுனிப்பகுதியிலே அல்லாஹ்வுத்தல அவங்களுடைய சேர்த்து வைக்க சொல்லி அதனுடைய காட்சியை அதை காட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க என்ன செய்கிறாங்க, ஆதம் அலைஹி இஸ்லாம் இந்த ரெண்டு பெருவிரலினுடைய அந்த நுனியில், இப்போ நமக்கு நகம் இருக்குது, அவங்களுக்கு உடம்புழுவது நம்ம நகமாக தான் இருந்திருக்கு, அப்போ அந்த பெருவிரலினுடைய நகத்திலே நக நுனியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருத்தோற்றத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தபோது அதனுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர்கள் தங்களுடைய கண்களிலே என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி தடவிட்டாங்க. ஒரு செய்தியில் முத்தி கண்களிலே தடவினார்கள் என்று வருகிறது. ஃபக்கப்பல் ஆதம் லுஃப்ரை இபஹாமைஹி, தன்னினுடைய அந்த இரண்டு பெருவிரல் நகங்களையும் முத்தி ஐநைஹி, தங்களுடைய இரண்டு கண்களிலும் அதை தடவிட்டாங்க. ஃபசார் அசலன் லிதுரியத்திஹி, இதுதான் இன்றைக்கி நாம் செய்யக்கூடியதுக்கு ஒரு அசலாக நம்ம இன்றைக்கி கண்களை தட ரசூலோடைய பேரை கேட்டால் இப்படி தடவுறோமா இல்லையா, அதற்கு அசல் இது தான், இந்த செய்தி தான். ஃபலம்மா அக்பர ஜிப்ரீலு நபியை சொல்லுதான், இதை யார் சொல்கிறா ரசூல் சல்லா சம்பத்தில் வந்து இப்படிலாம் நடந்ததுங்கிறத பிஹாதியில் கிஸ்ஸா, இந்த வரலாற்று செய்தியை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து சல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் சொல்கிறாங்க. அப்படி சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சமியா இஸ்மி ஃபில் அதான், பாங்கிலே யார் என்னுடைய பெயரை கேட்டு ஃபக்கப்பல லுஃப்ரை இபஹாமைஹி, அவருடைய இரண்டு அந்த பெருவிரல் நகங்களையும் முத்தி ஒமசஹ ஆலா ஐனைஹி, தன்னுடைய இரண்டு கண்களிலும் தடவிக்கொள்கிறாரோ லம் யஉம் அபதா, அவர் குருடாக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவருடைய கண்கள் குருடாக போகாது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையானவர்களே, இது பித்தாயா நிஹாயா போன்ற கிரந்தங்கள், இது ரூஹுல் பயான் போன்ற கிரந்தங்களில் இது இடம்பெறுகிறது. ரூஹுல் பயானில் இந்த செய்தி வருகிறது, தஃப்சீர் ரூஹு பயான். நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருநாமத்திற்கு அல்லாஹ்வு தஆலா அவ்வளோ பெரிய ஒளிமயத்தை வைத்திருக்கிறான்.
அவர்களுடைய பெயரே ஒளிமயமானது. எனவே கண்களுக்கும் கல்புக்கும் ஒளி தரக்கூடியதாக இருக்கிறது. இதை பலவேறு பலவிதமாக என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க, அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அந்த கண்ணிலே தடவக்கூடிய முறை எப்படி என்பதை பற்றி நமக்கு அறிஞர்கள் சொல்லும் பொழுது அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது நம்ம அதையும் சொல்லி நம்ம முதல்ல சொல்லணும். முஅத்தின் அவர் அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது நாமளும் அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஸலவாத் அல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரிக் பாரிக்கரீம் அலைஹி என்று சொல்லி குர்ரத் ஐனி பிக யா ரசூலுல்லாஹ் என்று நம்ம என்ன செய்யணும் சொல்லி இந்த இடத்துல நம்ம முத்தி ரெண்டு கண்களை இப்படி தடவிக்கிறது. இதுதான் அதனுடைய முறை. விரலை கொண்டு வந்து என்ன செய்யணும், உதட்டில் முத்திடணும், ஒரு அழுத்தி தன்னுடைய கண்களில் இப்படி என்ன செய்யணும், மசஹ ஐனைஹி தடை. இதுதான் ஆதம் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சது. சில பேர் இப்படி இப்படிலாம் செய்கிறாங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் சரியான முறை என்ன என்று கேட்டால் உதடிலே முத்தி அந்த வார்த்தைகளையும் சொல்லி கண்களில் தடவிக்கொள்ளும். இரண்டாவதாக அஷாது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே மாதிரி சலவாத்து சொல்லி அல்லாஹும் மத்தினி பிஸ்ஸம்இ வல் பஸர், கேட்பது கொண்டும் பார்ப்பது கொண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அதை கேட்பது கொண்டும் அவர்களை பார்க்கக்கூடிய நசீபை கொண்டும் எங்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி அதை என்ன முத்தி தன்னுடைய கண்களிலே தடவிக்கொள்வது. இது இரண்டாவது ஷஹாதத்தில். எனவே இப்படி செய்யும் பொழுது அவர் பார்வையற்றவராக ஆக மாட்டார் என்று அறிஞர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க தெளிவுபடுத்துகிறார்கள். இதெல்லாம் சோனலோகத்தில் நடந்த விஷயம். அதற்கு பிறகு அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அவர்களினுடைய ஆடை எப்படி இருந்தது என்ற செய்தி வரும்போது உக்கான அவ்வளவு கிஸ்வத்துமா மின்ஷாரிப்பான், இந்த வெள்ளாடு இருக்கு இல்லையா, வெள்ளாட்டினுடைய தும்பில் இருந்து தான் ஆடை உருவாக்கப்பட்டு அந்த ஆடை என்ன செஞ்சாங்க அவங்க உடுத்துனாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஜுப்பா போடப்பட்டது. ஃபனசஜ ஆதம் லஹு ஜுப்பத்தன். அதே மாதிரி ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவங்க ஒரு பகுதியில் இவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. ஆதம் அலி இஸ்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க, ஹவ்வா அலி இஸ்லாம் ஜித்தாவில் இருக்கிறாங்க. அங்கே இறக்கப்பட்டது. உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே பெரிய வீடாக இருக்குன்னு வாங்க, தனியாக உட்காந்தாலே பயமாக இருக்குது. உலகத்திலே ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மலக்குமார்களுடைய பாதுகாப்பை கொடுத்தான். ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மேலங்கியும் ஆடையோடு ஒரு மேலங்கியும் கொடுக்கப்பட்டு ஒரு ஹிமாரன் முகமூடியும் என்ன செய்யப்பட்டது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை செய்யப்பட்டது என்று செய்திகள் நமக்கு வருகிறது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை ஹஜ்ஜு செய்யுமாறு ஏவினான், ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களையும் ஏவினான். இருவரும் ஹஜ்ஜுக்காக வந்த இடத்திலே அரஃபாவுடைய திடலிலே ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அதனால்தான் அதற்கு பெயர் அரஃபா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல் என்ற பொருள்படும் வார்த்தை அந்த மைதானத்துக்கு வைக்கப்பட்டது. அரஃபான்னு பெயர் வந்தது காரணம் அதுதான். எனவே அங்கே இருவரும் என்ன செஞ்சாங்க, சந்தித்து ஒருவர் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு, 100 வருஷமாக இருக்கலாம், 200 வருஷமாக இருக்கலாம், அதனுடைய கால அளவு நமக்கு தெரியல. வரலாற்றில் வேறு பகுதியில் இருக்கிறோம், நாம் பார்த்த வரைக்கும் அது கிடைக்கவில்லை. நீண்ட வருஷத்துக்கு பிறகு அவங்க என்ன சந்திக்கிறாங்க, சந்தித்ததற்கு பிறகு அந்த ஹஜ்ஜை அவர்கள் முடித்துவிட்டு அவர்கள் தாயகம் திரும்புகிறார்கள். தன்னுடைய கணவனினுடைய பகுதிக்கு இந்தியாவுக்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. இங்கே வந்து தான் அவர்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். அப்படி வாழ்க்கையை துவங்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சூழலில் ரெண்டு குழந்தைகள் பிறக்கும், ஒரு ஆணும் ஒரு பொட்டையுமா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை, இப்படியே பிறக்கும். இப்படி 80 சூழ் அவர்களுக்கு, 40 சூழ் 40 முறை அவங்களுக்கு பிரசவம் நடந்திருக்குது. 80 பிள்ளைகள், 40 ஆம்பது பிள்ளைகளும் 40 பெண் பிள்ளைகளும் அவர்கள் என்ன செஞ்சால் பிறந்திருக்கிறாங்க. 41வது ஒரு பிரசவம் நடந்தது, அதில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும் பிறந்தாங்க, அது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வாரிசாக அவர்களுடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக வந்தவர்கள் ஷீத் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் தன்னுடைய பொறுப்பையெல்லாம் தன்னுடைய மரண தருவாயில் ஆதம் அலி இஸ்லாம் ஒப்படைக்கிறாங்க. அந்த செய்தி நான் பின்னால் இருக்குது. ஆக 41 தடவை பிரசவம் நடந்திருக்கிறது, 40 தடவை இரட்டப்பிள்ளையாக ஆணும் பெண்ணுமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க பிறந்திருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு தடவை மட்டும் கடைசியாக பிறந்தது மட்டும் ஒரு ஆண், செய்தா ஷீத் அலி இஸ்லாம் அவர்கள். அல்லாஹு தஆலா
அவர்களிடத்தில் என்ன செய்ய ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களை அனுப்பி விவசாயம் செய்யுமாறு ஏவினான். அவர்களும் விவசாயம் செய்தார்கள். விவசாயம் செஞ்சால் வித்துக்களை கொண்டு அனுப்புகிறான், ஹப்பத் சீடுகளை கொண்டு வரப்பட்டது, அதை விதைச்சாங்க, விதைச்சி உழுதாங்க, தண்ணீர் பாய்ச்சினாங்க, மரம் பெருசாக அந்த செடிகள் வளர்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க, பூச்சி பொட்டுகள் வராமல் பாதுகாத்தாங்க, அதற்கு பிறகு அறுவடை செய்தார்கள். அறுவடை செய்து அதிலிருந்து இனி சாவிகளை எல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாங்க, நல்ல மணிகளை தனியாக எடுத்தாங்க, அதிலிருந்து அந்த சீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோதுமையை தனியாக வெளியே எடுத்தார்கள். அதை எடுத்து அதை என்ன செஞ்சாங்க, மாவாக திரித்தாங்க, அதுக்கு பிறகு ரொட்டியாக சுட்டு சாப்பிட்டாங்க. இவ்வளோ வேலை இருக்குது சொர்க்கத்தில். இது இருந்துதா ரொட்டினா ரொட்டி டேபிளுக்கு மேலே வந்து உட்காந்துரும், அவ்வளோதான். அப்படி இருந்தது, அப்படி ராஜா மாதிரி இருந்தாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு. அதைத்தான் என்ன செய்கிறாங்க, அந்த வரலாற்றில் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒரு ரொட்டியை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரி, இந்த வேலையை நாமும் என்ன செய்கிறோம், இப்போ பகிர்ந்து செஞ்சுக்கிறாங்க. எல்லோரும் ஒரே வேலையை நம்ம செய்யல, நம்மளாக விதைக்கிறோம், நம்மளாக அறுவடை செய்கிறோம், செய்யலை நம்ம நாமளும் ரொட்டி சுடவும் இல்லை. ரொட்டி நமக்கு இப்போ டேபிளில் வரதான் செய்யுது என்றாலும் கூட இவ்வளோ வேலை நடந்து தான் அது வருது. ஆனால் சுவனலோகத்தில் அவர்கள் இருந்த பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் சுவனலோகத்துக்கு சென்ற பிறகு இப்படியெல்லாம் ஒரு வேலை இல்லை நமக்கு. அங்கே தாபு கிடையாது, தாபும் நக்கதும் கஷ்டமும் சாபும் அங்கே இருக்காது. நாம் என்ன விரும்புகிறோமோ அது நம்முடைய டேபிளில் வந்து உட்காந்துடும். ஜூஸ் வேணும்னா ஜூஸ் வந்து உட்காந்துடும், அதே மாதிரி ரொட்டி வேணும்னா ரொட்டி வந்து உட்காந்துடும், பர்கர் வேணும்னா பர்கர் வந்து உட்காந்துடும். இப்போ இந்த வகையான உணவுகள்லாம் வந்துருச்சு இல்லையா, என்னென்ன விருப்பம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்து உட்காந்துடும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரியவர்களே, ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு என்ன செய்தது, ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம். சரி, இனி அந்த குழந்தைகள் எப்படி ஆணும் பெண்ணுமாக பிறக்கும் பொழுது முதல் சூழிலே பிறந்த ஆண் ரெண்டாவது சூழிலே பிறந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும். இதுதான் மார்க்கத்தில் அவங்களுக்கு மார்க்கமாக இருந்தது. வேறு மக்கள் இல்லையே, அவங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தானே இருக்கிறாங்க, அதிலிருந்து வந்த பிள்ளைகள் தானே. அதே மாதிரி முதல் சூழிலே பிறந்த ஆண் ரெண்டாம் சூழிலே பிறந்த பெண்ணை திருமணம் முடிப்பது போன்று ரெண்டாவது சூழிலே பிறந்த ஆண் முதல் சூழிலே பிறந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணும். இப்படியாகத்தான் இந்த முறைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த திருமண பந்தங்கள் உருவாகி இன்றைக்கு கோடான 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 கோடி மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உருவாகிட்டாங்க. இப்போ சகோதர சகோதரிகளை கல்யாணம் முடிக்க இயலாது. சட்டத்திட்டங்கள் நமக்கு வந்துருச்சு, ஃபிக்ஹுடைய மசாலாக்கள் சொல்லப்பட்டு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்துக்கு அடுத்த பிரகாரமே அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுடுச்சு. சொந்த சகோதரிகளே தன்னோட பிறந்த சகோதரிகளிலே யாரையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிறத சட்டத்தை எல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டான். ஆரம்பத்தில் இந்த சட்டம் ஆகமாக்கப்பட்டிருந்தது மக்கள் உருவாகுவதற்காக. அல்லாஹ் வைக்கிற சட்டம் தானே, அவன் விரும்பியதுதான் மார்க்கம். அந்த மாதிரி இன்றைக்கு எவ்வளவு மக்கள் உருவாகிவிட்டார்கள் இனி நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதில் அவர்களுடைய மூத்த மகனார் யார் என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனாலும் ஒரு கருத்தின் பிரகாரம் காபீல் என்பவர் மூத்தவர், ஹாபீல் என்பவர் இளையவர். அந்த காபீல் ஹாபீலோடும் ஒவ்வொரு பெண்கள் பிறந்திருப்பாங்களா இல்லையா. இனி அவர்கள் என்ன செய்யணும், காபீலோட பிறந்தவரை ஹாபீலும் ஹாபீலோட பிறந்தவரை காபீலும் முடிக்கணும். இது அன்றைய காலத்திலிருந்து சட்டம். இது இந்த இடத்துல தான் இப்போ ஒரு வேற ஒரு சில பிரச்சனைகள் என்ன செய்து உருவாகிறது. இது ஏற்கனவே நம்ம ஓரளவு விளங்கியிருக்கிறோம். இதில் சின்ன சின்ன புதிய செய்திகளும் அதோடு இணைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை நாம் குறிப்பிடுவோம். ஆக அந்த காபீல் ஹாபீல் காபீலுடைய வரலாற்று செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை சொல்ல இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த துர்ரியத்துக்களை அல்லாஹு தஆலா இவர்களின் மூலமாக உருவாக்கி அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, யா அய்யுன்னா சின்ன ஹலக்கனாக்கும், நாம் உங்களை படைத்தோம் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு ஆத்மாவிலிருந்து இன்றைக்கு பல்கி பெருகி கோடான கோடி மக்கள் இந்த மண்ணிலே உருவாகக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். ஆக எதற்காக இவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் படைக்கப்பட்டது காரணம் ஒமா ஹலக்துல் ஜின்ன ஒலி இன்சா இல்லாலி ஆபுதூன், என்னை வணங்குவதற்காக, என்னை அறிவதற்காக. வணங்குவதற்காக என்ன சொன்னால் அப்போ வணங்குவதற்காக என்ற ஒரு அர்த்தத்தை கொடுப்பாங்க. வணங்குவதற்காக என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது என்று சுன்னத்து ஜமாத்துமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்மை படைத்தான் நாம் அவனை வணங்குகிறோம், வணங்குறதுக்காக வேண்டி அவன் படைக்கல. அப்படின்னா அல்லாஹ்வுக்கு ஒரு தேவை வந்ததாக வந்துடுது. அல்லாஹ்வை நம்ம பொதுவாக அப்படி சொன்னாலும் கூட
நாம் அல்லாஹ் நம்மை படைத்தான், நம்மை ஏவினான், நாம் வணங்குகிறோம், அவ்வளோதான். நம்ம வணங்கணுங்கிறதுக்காகத்தான் நம்மை படைத்தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவை இஹ்திஜாஜ் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அவனுடைய தேவை என்பது அவனுக்கு எதுவும் கிடையாது என்பதை சொல்லி காட்டுவாங்க சுன்னத் ஜமாத்தினுடைய அகீதாவினுடைய உலமாக்கள். அல்லாஹ் நம்மை படைத்தான், நாம் அவனை வணங்குகிறோம், அது ஒரு பக்கம். இரண்டாவதாக யாரிபூன், அவர்கள் என்னை விளங்குகிறார்கள், என்னை விளங்க வேண்டும். அல்லாஹ் விளங்குறது, அல்லாஹ் விளங்கி வணங்குறது இருக்குதே, அது ஒரு பெரிய விஷயம். அது அல்லாஹ் விளங்கி வணங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் யாருன்றே தெரியாமல் வணங்குகிறோம். இப்போ அப்படி தான் வணக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய வணக்கங்கள் அல்லாஹை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாது. அந்த வணக்கத்திற்கும் அல்லாஹை வணங்கி விளங்கி வணங்குவதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவனுடைய நம்முடைய கல்பில் தக்குவா வந்துடும், ஹவுஃப் வந்துடும், ஹுஷு வந்துடும், ஹுலு வந்துடும். எல்லாமே அச்சமும் பயமும் நடுக்கமும் அவனை பற்றிய சிந்தனையும் நமக்கு நிறைவாக வருமா இல்லையா? அப்படிப்பட்ட சிந்தனையோடு வணங்கக்கூடிய அந்த வணக்கம் மிக உன்னதமான வணக்கமாக இருக்கும். அத்தகைய வணக்கசாலிகளாக அல்லாவை விளங்கி வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆக்ரு தஆவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.